Rejoice Ministries. நமது தேவ செய்தியாளர் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாஃப்னி ஜோசப். ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு மிகுந்த முக்கியமான ஒரு காரியம் உலகத்துல நடக்குதுன்னா எல்லாருக்கும் மன உளைச்சல். யாரை கேட்டாலும் டிப்ரெஷன், யாரை கேட்டாலும் டென்ஷன். சின்ன பிள்ளைக்கு கூட டிப்ரெஷன் வருது, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஒரு விதமான ப்ரெஷரைஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்படுறோம். இதுக்கு முக்கிய காரணமா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேதத்தின் படி பார்க்கலாம். ஏசாயா 40 அதிகாரத்துல வசனம் 28-31 பார்க்கலாம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுந்துவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த சோர்வு தான் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்படியே அதை வளர விட்டு வளர விட்டா கடைசியில் அது போய் எதில் போய் முடியுதுன்னா மன உளைச்சல முடியுது. ஆக இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த சோர்வு இருக்கு, இந்த சோர்வுக்கு காரணமா எது இருக்குன்னு சொல்லி பார்த்து அதிலிருந்து நம்ம விடுவிக்கும்படிக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம பலன் கொள்ளும்படிக்கு புது பலன் கொடுக்குறேன்னு சொல்றாரு அவரு. சோர்ந்து போகிறவங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலத்தை நான் தர்றேங்கிறார். அவரிடத்துலதான் நம்ம மன்றாடி நம்ம கேட்க வேண்டி இருக்கிறது. எங்க காலேஜ்ல ஒரு பொண்ணு ஒரு நாளைக்கு ரொம்ப சோர்வா உட்கார்ந்துருந்தா. ஒரு 2-3 நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் அவ கிட்ட தனியா கேட்கும் பொழுது அவ என்ன சொன்னானா, ஒரு பயம் கலந்த ஒரு மன உளைச்சல்ல அவ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அப்படி போயிட்டு இருந்தா. அப்ப அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட நான் கேட்கும் போது அவ சொன்னா, அந்த இரவுல வந்து அவங்க அப்பா ஏதோ ஜாங்கிரி வாங்கிட்டு வருவாரு, அதோட கூட மருந்தோ ஏதோ வாங்கிட்டு வந்து அதுல விஷம் கலந்து அவங்க 4 சாகணும். ஏன்னா கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா போச்சு, என்னால தாங்க முடியல, மன உளைச்சல நான் கஷ்டப்படுறேன், என்னோட சேர்ந்து நீங்க எல்லாம் சாகணும்னு சொல்லி சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இல்லை, நீ ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வர்ற, நீ என்ன எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, அது உண்மைதான், எங்களுக்கு தியேட்டர் இருக்கு, எங்களுக்கு இன்னும் ஆயில் வெல்ஸ் எல்லாம் இருக்கு, எண்ணெய் கிணறுலாம் இருக்கு, இன்னொரு பிஸ்னஸ் சொல்லி நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயுமே காசு போய் இன்னைக்கு கடன் தான் எங்களுக்கு கோடிக்கணக்கில் இருக்கு மேடம். அதனால எங்க அப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அவ சொல்லும்போது எனக்கே வந்து இருதயத்துல ஈட்டி பாஞ்ச மாதிரி ஒரு வழி. சரி, நீ வந்து லஞ்ச் டைம்ல வா, சேப்பலுக்கு வா, ஜோம் பண்ணலான்னு சொன்னேன். அந்த பொண்ணு வந்தா, ஆண்டவரே நீங்க எப்படி உதவி செய்ய போறீங்களோ தெரியாது, இந்த பொண்ணும் இவன் குடும்பத்தாரும் சாகக்கூடாது, அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களாலதான் செய்ய முடியும், இவ்வளோ பெரிய கடனை எப்படி அடைக்கிறது, இது மனுஷனால முடியாத ஒரு காரியம், இது ஆனா தேவனால் கூடும். மனுஷனுக்கு எப்ப ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்க வர்றோமோ அந்த நேரத்துலதான் நீ உங்க உதவி எங்களுக்கு வேணும். இந்த பொண்ணு நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்றா, அவ நாளைக்கு வரணும், காலேஜுக்கு வரணும், அவ உயிரோட இருக்கணும், அவளோட குடும்பம் எல்லாம் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ணீரோட கூட நாங்க அந்த நேரத்துல ஜெபம் பண்ணோம். அவ கண்ணீரை தொடச்சிட்டு போயிட்டு வரேன்னு சொன்னா, அடுத்த நாள் அவ வரல. அப்ப எனக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்ன இவ்வளவு சொல்லி ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் ஒரு நன்மை கூட செய்யலையான்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 கழிச்சு திருப்பி வரா. வந்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷம், என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொன்னேன். எங்க சித்தப்பா வந்து நிறைய ரூபாய் எடுத்துட்டு வந்தார் மேடம். அவர் வந்த 7 வாக்கில் எங்கள் அம்மாட்ட கொடுத்ததுனால எங்கள் அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லிட்டோம், இப்போக்கி இதை வந்து கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து சமாளிங்க, அதுக்கப்புறம் அடுத்து செய்யலான்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த சாகிற அந்த காரியத்தை நாங்கள் தள்ளி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஏன்னா இது வந்து ஆண்டவர் செஞ்ச ஒரு, அந்த சித்தப்பா உள்ளத்துல ஏதோ யாருக்கிட்டேயெல்லாமோ வாங்கி மறுபடியும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த குடும்பம் சாகலை, இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் நல்லா இருக்கு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அவங்க வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த மன உளைச்சல் இந்த மாதிரி உள்ள ஒரு சோர்வு வரும் பொழுது மனுஷர்களை ரொம்ப நம்புறோம் நம்ம. 146 சங்கீதம் 3:4 பார்க்கலாம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். இப்ப மனுஷர்களை வந்து நம்ம நம்பி நிறைய நேரங்கள்ல கடன் வாங்குறோம், அது கடனை கொடுக்க முடியலன்னு ஒன்னு ஒரு மன உளைச்சல் வருது.
மனுஷர்கள் கிட்ட போய் ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போய் நிற்கிறோம், அது அவங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு கோபமும் எரிச்சலும் ஒரு வெறுப்பும் வருது. ஆக இப்படி உள்ள இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே தான் ஒரு மன உளைச்சலுக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா மனுஷர்கள் எல்லாம் மனுஷர்களை நம்புகிறாங்க, மனிதர்கள் எல்லாருமே பிரபுக்களை நம்புகிறார்கள், பெரிய பணக்காரங்களை நம்புகிறாங்க. பணம் காசு இவங்ககிட்ட இருக்குது, இவங்ககிட்ட போனால் நமக்கு நிச்சயம் ஒரு விடுதலை இருக்குன்னு நினச்சிட்டு போகிறாங்க. அவங்க கையை விரித்த உடனே மன உளைச்சல் தான் வருது. ஆக இந்த மன உளைச்சல்லேருந்து நம்ம தப்பித்து கொள்றதுக்குடைய காரியத்தை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லி கொடுக்குறார். 146 அதிகாரம் அதே இது வசனத்தில் 7-9 பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். பிரபுக்களை நம்பாதன்னு சொல்லிட்டாரு, ஜனங்கள் பெரிய பெரிய பணக்காரங்களோ பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மினிஸ்டர்ஸு அப்படி இவங்களெல்லாம் நம்பாதன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிறத நம்ம கேட்போம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார், கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார், அல்லேலூயான்னு போடப்பட்டிருக்கு. அப்போ இப்படி உள்ள இந்த காரியத்தை நம்ம பார்க்கணும், இதை தான் நம்ம நம்பணும். கர்த்தர் வந்து ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு எஜ்ஜுக்கு போயிட்டோம், இதுக்கு மேலே நமக்கு வழியே இல்லைன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து உதவி செஞ்சுருக்காரு. எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, சாக தேடி நாங்கள் போனோம், சாவுக்கு நேராக போனோம், அந்த டைம் ஒரு ஏதோ ஒரு பொட்டணத்தில் கடைசியாக ஒரு சுண்டல் சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை தூக்கி போடாமல் அது வாசித்ததில் அதில் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை குறித்து போட்டிருந்துச்சு, நான் சாவை நோக்கி போயிட்டுருந்தேன், ஆனால் இந்த வசனம் கேட்ட உடனே எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்துச்சு, நான் அந்த மன உளைச்சலில் கஷ்டப்பட்டுருந்தேன், ஆனால் இன்றைக்கி கடவுளோட பிள்ளையாக மாதிரி சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த சாட்சிகள்லாம் உயிரோட்டமான சாட்சிகள், உண்மையான சாட்சிகள். இந்த சாட்சிகளே வந்து நிறைய பேரை தொட்டிருக்கு. ஆக ஆண்டவராகி இயேசு உண்மையுள்ள தெய்வம். ஒருத்தவங்க சொன்னாங்க, அப்படி கழுத்தில் அந்த கயிறை கட்டி இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் செத்து போயிருப்பேன், அந்த ஃபேனில் தூக்கு போடுறதுக்காக மன உளைச்சல் அப்படி இருந்தது எனக்கு, இனி வாழவே வேணான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்டோன்னே நான் திடுக்கிட்டு ஒரு மாதிரி பயந்து அந்த நிமிஷத்துலேயே நான் தொங்கியிருக்கலாம், ஆனால் தொங்காமல் நான் திருப்பி அந்த கழுத்தில் மாட்டின கயிறை வெளியே எடுத்துகிட்டு கீழே அந்த ஸ்டூலை விட்டு இறங்கி போய் கதவை திறந்தேன். அதுக்கப்புறம் அந்த எண்ணமே என்னை விட்டு போயிடுச்சு, சாகணுங்கிற எண்ணமே என்னை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்னால் சாகவே முடியல. அந்த கதவை தட்டினது வந்து தேவதூதனாக தான் இருக்கும். ஆண்டவர் அந்த கரெக்டாக ப்ராம்ப்டாக அந்த டைமுக்கு அனுப்பி தற்கொலை பண்ணி சாகிறது வந்து மனுஷனை வந்து நரகத்துக்கு தான் கொண்டு போகும், பரலோகத்துக்கு எங்கே கொண்டு போகும். கடவுள் கொடுத்த ஜீவனை நம்ம பாதுகாக்கணும், நம்மளை கொன்னுக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாவம், கடவுளுக்கு பிடித்தமில்லாத ஒரு பாவம். ஆக இந்த மன உளைச்சலின் நிமித்தம்தான் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்குது. இப்போ நம்ம கடவுளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டோன்னா நம்ம நிச்சயமாக நல்லா வாழலாம், இந்த மன உளைச்சல்லேருந்து வெளியில் தப்பித்து கொள்ளலாம், இதுலேயே இருந்து மாண்டு போகாதபடி நமக்கு ஒரு ஜீவனும் ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் கொடுக்குறேங்கிறாரு. இந்த ஆண்டவரை நம்ம பிடிச்சிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, பைபிள் என்ன சொல்லுது இதை பாருங்க, மனுஷங்க சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க, தேவ வார்த்தை என்ன சொல்லுது அது உங்களை தூக்கி எடுக்கும். இங்கே உளையான சேற்றில் இருந்தால் கூட ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு நீட்டப்படும், அது உங்களை தைரியப்படுத்தி இன்னும் வாழலாம், நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தைகள் இருக்குது, அது உங்களை செவ்வாய்படுத்தும். 41 ஏசாயால 10 சொல்லுது, நீ கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடே கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல கடவுள் இருக்கும் பொழுது நம்ம ஏன் மன உளைச்சல்ல சாகணும்? ஆண்டவர் நல்லா வாழ்ந்து சுகமாயிரு மகளே மகனேன்னு சொல்றாரு. ஜெபிக்கலாமா? நல்லா இயேசுவே உம்மை சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மன உளைச்சல் இந்த சோர்வுலேருந்து ஆரம்பித்து மன உளைச்சலில் கொண்டு போய் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக சாவுக்கு நேராக கொண்டு போகிற இந்த பயங்கரமான ஒரு வியாதி, ஒரு நோயை போல இருக்குது. இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் இந்த நாளில் கஷ்டப்படுற எல்லாரையும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தற்கொலைக்கு நேராக போகிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா,
அவங்க செத்து போகிறதுனால அவங்களுக்கு நன்மை கிடைக்க போகிறதில்ல, இன்னும் மோசடி தான் வரப்போகுது. அவங்க நரகத்தில் கண்ணீரோட வேதனையோட நாட்களை கழிக்காத படிக்க அவங்க மனம் திரும்பி இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு ஓடி வர கிருபை தாங்க ராஜா. அவங்க மன உளைச்சல்லிருந்து நீங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, தைரியப்படுத்துங்க, வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செய்யுங்க. எல்லாவையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரி இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாஃப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக, ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.